தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறது ஒரு தமிழ் இலக்கிய மரபு அப்படின்னு சொல்லலாம். அதை நான் எதை தமிழ் இலக்கிய மரபு அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்முடைய தமிழ் சான்றோர்கள் மூதறிஞர்கள் எல்லோரும் ஒரு காப்பியத்தையோ இலக்கியத்தையோ இலக்கண நூலையோ படைக்கும் பொழுது முதன் முதலாக கடவுள் வாழ்த்து, அதுக்கப்புறம் அந்த கடவுள் வாழ்த்துலேயும் ஒரு மங்கள சொல்லை முதன்மையான சொல்லாக வைத்து தான் படைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதற்கு ஒரு சூத்திரமே இருக்குது. மங்கள மொழி முதல், அதாவது வழிபடு தெய்வ வணக்கம் கூறி மங்கள மொழி முதல் வகுத்தெடுத்து கொண்ட இலக்கண இலக்கியம் இனிது முடியும் என்மனார் புலவர் அப்படிங்கிறது தான் அது. ஆக இது வலியுறுத்துவது கடவுள் வாழ்த்தையும் முதல் முதலான சொல் மங்கள சொல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது இலக்கண விதியாக இருக்குது. சரி, இப்போது மங்களம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சொல் மண் கலம் அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கலாம். நம்முடைய முன்னோர்கள், அதாவது பழந்தமிழ் காலத்திலே இருந்தே மண் கலையங்களை மண்பானைகளை அலங்கரித்து அதை வழிபடுகிற வழக்கம் உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால் அது ஒரு புனித சொல் அப்படின்றது சொல்லப்படுது. இப்போது மங்கள சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெரியணும் நமக்கு. இதற்கு நமக்கு உதவி செய்கிறது சிங்கார முதலியார் என்பவர் தொகுத்து கொடுத்த அபிதான சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு நூல். இதை ஒரு தமிழ் கலை களஞ்சியம் அப்படின்னே சொல்லலாம். ஆங்கிலத்தில் என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லுவோம், அதே தான் இது. இதில் எந்த சொல்லுக்கு வேண்டுமானாலும் நாம் அதில் விளக்கம் கிடைக்கும் அந்த நூலில் அப்படின்னு தெரியுது. சரி, இப்போது அதில் மங்கள சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறது அது கொடுத்த மாதிரியே நான் சொல்கிறேன், எதது மங்கள சொல்லாக இருந்திருக்கு அப்படின்றது. சீர், சீர் என்கிற சொல். அடுத்து எழுத்து அப்படிங்கிறது, எழுத்து என்பது ஒரு மங்கள சொல். பொன், பூ, திரு, இதெல்லாம் பொன்கிறது தங்கம், பூ, திரு என்பது திருமகளை குறிக்கும், இல்லைன்னா செல்வம் அழகு அப்படின்றது குறிக்கும். மணி, யானை, தேர், பரி, பரினா குதிரை, இவை எல்லாமே மங்கள சொல்லாக வரிசையாக கொடுத்துருக்கு. கடல், புகழ், மலை, மதி, மதி என்றால் சந்திரன், நீர், ஆரணம் அப்படிங்கிறது, ஆரணம் என்றால் வேதம் அப்படிங்கிறது பொருள். அதுக்கடுத்து சொல், சொல் என்பது புனித சொல்லாக, அதாவது மங்கள சொல்லாக இருக்குது. புயல், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், புயல் என்பது மங்கள சொல்லா அப்படின்னா, புயல் என்றால் நீங்கள் நினைக்கிற மாதிரி காற்று இல்லை, புயல் என்றால் மழை, மேகம் என்கிற பொருள். அடுத்து நிலம், கங்கை, உலகம். இந்த உலகம் என்கிறதை நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த உலகம் என்பதை நிறைய பேர் பயன்படுத்தி இருக்கிறாங்க. பருதி, அதாவது சூரியன், அமிர்தம், இவையும் இவற்றின் பரியாயங்களும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் மங்கள சொல். பரியாயங்கள் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னா, இதற்கு இணையான பொருளுடையவையும் மங்கள சொற்கள் அப்படின்னு அந்த அபிதான சிந்தாமணி சொல்லுது. அதற்கு பிறகு ஒரு இரண்டு மூன்று சொற்களுக்கு பிறகு சொல்கிறது இன்னும் சிலவற்றையும் சொல்கிறது. என்னென்னா, சாமரம், கண்ணாடி, இணை கயல் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் இதில் விடுபட்டு போன மங்கள பொருட்களும் நிறைய இருக்கலாம். ஏன்னா காலப்போக்கில் பல பொருட்கள் நமக்கு மங்கள பொருட்களாக மாறியிருக்கும். எப்படின்னா, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் இதில் இல்லை, ஆனால் அவையெல்லாம் திருமண வீட்டில் வெற்றிலை, தாம்பூலம் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, அதெல்லாம் இதில் குறிப்பிடலை. இருந்தாலும் ஒரு மங்கள சொல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கண விதியாக இருக்குது. இப்போ நாம் முதன் முதலாக தமிழ் நாட்டில் தோன்றிய, அதாவது நமக்கு கிடைத்த நூல் அப்படின்னு பார்த்தா தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தான். ஏன்னா சங்க இலக்கியங்கள் நமக்கு கிடைத்தவை அப்படின்னு சொன்னால், பழந்தமிழ் இலக்கியங்களில் அதுதான் நமக்கு முதலாவதாக கிடைத்த தொகுப்பு அப்படின்னு சொன்னால் கூட, அதற்கும் முந்தியது தொல்காப்பியம், அது இலக்கண நூலாக இருந்திருக்கு. அந்த தொல்காப்பியத்தின் முதல் எழுத்து எழுத்து அப்படின்னு ஆரம்பிக்குது. கடவுள் வாழ்த்தை அது வலியுறுத்தினாலும் கூட தொல்காப்பியத்தில் கடவுள் வாழ்த்து இல்லை, பின்னாடி வந்தவங்களும் அதை எழுதி சேர்க்கலை. அடுத்தது சங்க இலக்கியங்களில் பத்து பாட்டு எட்டு தொகை, அதில் எப்படி முதற் சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நாம் பார்க்கலாம். இப்போது பத்து பாட்டு அப்படின்னு நாம் பார்த்தோன்னா, நம்முடைய தமிழ் சான்றோர்கள் வந்து அழகாக அதை தொகுத்திருக்கிற வகையை பார்க்க முடியுது. ஏன்னா கடவுள் வாழ்த்து அப்போ எழுதப்படலை, சில சமயங்களில் சேர்த்துருப்பாங்க பின்னாடி வந்தவங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பத்து தொகுப்பு நூல்லையும் முதல் தொகுப்பு நூலாக வைத்தது ஒரு கடவுளை வழிபடுகிற ஒரு நூலைத்தான்.
அதாவது திருமுருகாற்றுப்படை, அதாவது நம்முடைய தமிழ் கடவுள் முருகனை பற்றி மேன்மையாக குறிப்பிடுகிற அந்த தொகுப்பு நூல் தான் முதல் முதலாக கடவுள் வாழ்த்து போல அமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ திருமுருகாற்றுப்படையில் முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உலகம் உவப்ப பல நேர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு ஓ அற இமைக்கும் சேன் விலங்கு அவிர் ஒளி அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. இதில் உலகம் என்பது மங்களச்சொல், இந்த உலகம் மகிழும்படியாக அப்படின்னு ஆரம்பிக்குது. இதில் முருகப்பெருமானை பக்தர்களின் மனத்திலே பிரகாசிக்கிற ஒளி அப்படின்னு வர்ணித்து சொல்லியிருக்குது. அடுத்தது பொருணராற்று படை அப்படிங்கிற தொகுப்பு நூல், இது எப்படி ஆரம்பிச்சிருக்குதுன்னா, அராயணர் அகந்தலை பேரூர் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்குது. இதில் அராயணர் அப்படின்னு சொல்லும் பொழுது அ என்பது மங்கள எழுத்தாக சொல்லப்பட்டிருக்குது, எழுத்தில் முதல் எழுத்து என்பதனால் யானர் அப்படிங்கிறது புதுமை உடைய பேரூர் அப்படிங்கிறது இதோடைய பொருளாக இருக்குது. பேரூர் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகம் நிலம் இதெல்லாமே மங்கள சொல், இங்கே அதனுடைய ஒரு சிறு பகுதியாகிய ஊர் அப்படிங்கிறது மங்களமான பொருளாக நாம் எடுத்துக்கலாம். அடுத்தது சிறுபானாற்று படை, அதில் என்ன சொல்லியிருக்கு முதல் பாடல், மணிமலை பனைத்தோல் மாநில மடந்தை அப்படின்னு ஆரம்பிக்குது. மணி என்பது மங்கள சொல் நான் சொல்லியிருக்கேன், மலை என்பது இங்கே சொல்கிற முதல் சொல் வந்து மாநில மடந்தை அப்படின்னு தான், நிலம் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அது அந்த மாநில மடந்தை வர்ணிக்கிறதத்தான் அதுக்கு முன்னாடி இருக்கிற மணிமலை பனைத்தோல் அப்படிங்கிற வார்த்தைகள் வருது. ஆக இதே முதல் வரியிலேயே மணி, மலை, மாநில மடந்தை மூன்று மங்கள சொற்கள் இருக்கிற. அதுக்கடுத்து பெரும்பானாற்று படை, அது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கலாம். அகல் இரு விசும்பின் பாயிருள் பருகி பகல் கான்று எழுதரு பல்கதிர் அப்படின்னு ஆரம்பித்து பருதி அப்படின்னு சொல், அதாவது அந்த ஞாயிற்றை தான் இதில் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. அதை டிஃபைன் பண்ணுறது தான் அதுக்கு முன்னாடி வர வரிகள், அதாவது அதை விவரிக்கிற வரிகள். அதனால் ஞாயிறு என்கிற மங்கள சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் அகல் என்பது முதல் எழுத்தாகவும் இருக்குது அ அப்படிங்கிறதுல, இவ்வாறு அதில் பயன்பட்டிருக்கு. அடுத்து முல்லைப்பாட்டு, இந்த முல்லைப்பாட்டில் என்ன வார்த்தை, முதல் பாடல் நனந்தலை உலகம் அப்படின்னு ஆரம்பிக்குது. நனந்தலை விரிந்த இந்த உலகம் அப்படின்னு பொருள். உலகம் என்பது மங்கள சொல், பல பேர் அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்தது மதுரை காஞ்சி, அதை பார்க்கலாம். ஓங்குதிரை வியன் பரப்பின் ஒலி முன்னீர் வரம்பாக தேன் தூங்கும் உயர் சிமய மலை நாரிய வியன் ஞாலத்து அப்படின்னு ஆரம்பிக்குது. இதில் வியன் ஞாலத்து, ஞாலம் என்றால் உலகம் அப்படின்னு பொருள். உலகம் என்பது மங்கள சொல், பல பேர் பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொன்னேன். அந்த உலகத்தை அதற்கு முன்பாக விவரிக்கிற வார்த்தைகள் தான் அதுக்கு முன்னாடி இருக்குது. ஓங்குதிரை வியன் பரப்பின் ஒலி முன்னீர் வரம்பாக, அதாவது இந்த கடலே எல்லையாக உடைய இந்த உலகம் அப்படின்னு சொல்லி, தேன் தூங்கும் உயர் சிமயம் மலை நாரிய வியன் ஞாலத்து அப்படின்னு சொல்கிறாரு மதுரை காஞ்சியை எழுதியவர். அடுத்து நெடுநல் வாடை, அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, வையகம் பனிப்ப வல நேர்பு வழை பொய்யா வானம் புதுப்பயல் பொழிந்தன அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அதாவது வையகம் அப்படின்னா உலகம், நிறைய பேர் உலகம் என்பதை மங்கள சொல்லாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த மங்கள சொற்களும் அதன் பரியாயங்களும் அப்படின்னு சொன்னால் அதற்கு இணையாக உள்ள சொற்கள், வையகம் என்பது உலகம்தான், பயன்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது குறிஞ்சி பாட்டு, இந்த குறிஞ்சி பாட்டு அன்னாய் வாழி வேண்டு அப்படின்னு ஆரம்பிக்குது. அ என்ற எழுத்து மங்கள சொல் முதல் எழுத்தாக பயன்படுத்து. பட்டினப்பாலை, இந்த பட்டினப்பாலையில் முதல் பாடல், வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை மாறி தெற்கேகினும் தற்பாடிய தளிவுணவில் புல் தேம்பி புயல் மாறி வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடல் காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். இதில் வசையில் புகழ், புகழ் என்பது ஒரு மங்கள வார்த்தைன்னு சொன்னேன், அதில் குற்றமில்லாத புகழ் வசையில் புகழ் அப்படின்னு ஆரம்பிக்குது. இதில் பல மங்கள சொற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் புனல் கடைசி வரியில் புனல் பறந்து பொன் கொழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புனல் என்பது நீர், நீர் என்பது மங்கள எழுத்து முதல் பாடல்லையே நீர்பெருக்கு சொல்கிறதுனால இது மங்கள பாடலாக அமைந்திருக்குது. அடுத்து மலைப்படுகடாம், மலைப்படுகடாம் என்ற பத்து பாட்டில் பத்தாவது தொகுப்பு,
திருமழை அப்படின்னு ஆரம்பிக்குது. திரு என்பது ஒரு மங்கள சொல்ல அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம பத்து பாட்டில் ஃபுல்லாக பார்த்துட்டோம். நம்ம அதுக்கடுத்து எட்டு தொகை எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இந்த எட்டு தொகையில் நற்றிணை அப்படிங்கிறது முதல் இது. இதில் இந்த பல பாடல்கள் வந்து அப்போது சங்க காலத்தில் கடவுள் வாழ்த்து சில பாடல்கள் நமக்கு கிடைக்கல தொகுப்பு நூல்கள்ங்கிறனால, அதனால் பின்னால் அதை தொகுத்தவங்க அதுக்கு கடவுள் வாழ்த்தை எழுதி சேர்த்துருக்கிறாங்க. அவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படிங்கிறவர். இதுக்கு என்ன கடவுள் வாழ்த்தாக பாடப்பட்டிருக்குன்னா, மாநிலம் சேவடியாக தூணீர் வழிநரல் பௌவம் உடுக்கையாக விசும்பு மெய்யாக திசை கையாக பசுங்கதிர் மதியமொடு சுடற்கண்ணாக இயன்றையெல்லாம் பயின்று அகத்தடக்கிய வேத முதல்வன் என்ப தீதர விளங்கிய திகிரியோனே அப்படின்னு திருமாலை வணங்குகிற பாட்டு இது. மிக அருமையான பாட்டுனால முழுவதாக நான் சொன்னேன். மாநிலம் அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்குது, அதாவது நிலமே சேவடியாக அவருடைய அடிகளாகவும், தூணீர் வளைநரல் பவ்வம் உடுக்கையாக அப்படின்னா ஒரு உடுத்துகிற ஆடை வந்து கடலாகவும், விசும்பு ஆகாயம் உடலாகவும், திசைகள் கையாகவும், பசுங்கதிர் மதியமோடு சுடற்கண்ணாக, அதாவது சூரிய சந்திரர்கள் கண்ணாக இருக்குதான், அதோடு இயன்றையெல்லாம் பயின்று அகத்தடக்கிய வேத முதல்வன் அப்படின்னு இறைவனை சொல்கிறாரு. அதாவது இயற்கையில் உள்ள அத்தனை பொருட்களிலும் இறைவன் இருக்கிறாரு, அவர் அத்தனை பொருட்களை அடக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். வேத முதல்வன் அப்படின்னு வேதம் என்கிறது ஒரு புனிதமான வார்த்தை. நற்றிணையில் இது அமைந்திருக்கு. அடுத்தது குறுந்தொகையில் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். தாமரை புறையும் அப்படின்னு இது. இதற்கு அடுத்து சேவற்கொடியோனாகிய முருகனை பாடுற பாட்டு இது. தாமரை என்பது ஒரு மலரின் பெயர், பூ மங்களச்சொல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அதனால் தாமரை அப்படின்னு ஆரம்பிக்குது. அடுத்தது ஐங்குறு நூறு. இந்த ஐங்குறு நூறு எப்படி ஆரம்பிக்குது, நீலமேனி வாலிழை பாகத்து ஒருவன் இரு தாழ் நிழற்கி மூவகை உலகும் முகிழ்த்தன முறையே அப்படின்றாரு. அதாவது இறைவனுடைய திருவடியில் மூன்று உலகமும் பிறந்தன அப்படின்னு சொல்கிற இந்தவரில் மூவகை உலகம் என்கிற மங்களச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உலகம் என்பது வார்த்தை சொல்லவே இல்லைனாலும் கூட சில இலக்கியங்களில் இறைவனுடைய திருவடிகளை போற்றி ஆரம்பிக்குது. அது ஒரு மங்களச்சொல்லாகத்தான் இருக்குது. இறைவனுடைய பாதங்கள் என்பது மங்களச்சொல் அப்படின்றது புரியும்படியாக பல இலக்கிய நூல்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை நான் இப்போ சொல்லலை. பதிற்று பத்து. இதில் இது ஒரு வித்தியாசமான வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க, வேறு யாரும் இந்த வார்த்தை இல்லை. எரி எள்ளு அன்னன் இரத்தன் சிவபெருமானை குறிக்கிற வார்த்தை இது. எரி எள்ளு அப்படின்னு ஆரம்பிக்குது. எரி என்பது தீ நெருப்பு அக்னியை குறிக்குது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இயற்கை பொருட்களை எல்லாம் புனிதமாக கொண்டார்கள். அதனால தான் பூமி வானம் கடல் மலை இது எல்லாமே மங்களச் சொற்களாக பயன்பட்டன. அதோடு கூட இந்த அக்னி என்பதும் பயன்பட்டிருக்க வேண்டுமோ என்னமோ, ஆனால் எனக்கு தெரிந்து இந்த ஒரு பதிற்றுப்பத்தில் மட்டும்தான் முதல் சொல்லாக ஏரி என்பது பயன்பட்டிருக்கு. அடுத்தது பரிபாடல். இந்த பரிபாடலில் ஆயிரம் விரிந்த அணங்குடை அருந்தலை அப்படின்னு முடியும் பொழுது நாவல் அந்தனர் அருமறை பொருளே அப்படின்னு முடிக்கிறாங்க. மறைப்பொருளேங்கிறது வேதத்தை குறிக்குது. அதனால் முதல் இரண்டு வரிகளில் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆயிரம் விரிந்த அணங்குடை அருந்தலை அப்படின்னு ஆரம்பிக்குது. இதில் வேதம் என்கிற மங்கள சொல் இருக்குது. அடுத்தது கலித்தொகை. இதுவும் அப்படித்தான், ஆறறி அந்தனர்க்கு அருமறை பல பகர்ந்து அப்படின்னு வருது. இது சிவனை குறித்து பாடப்படுகிற பாடல். அடுத்து அகநானூறு. இது கார்விரி கொன்றை பொன்னேர் புதுமலர் இந்த வார்த்தைகளெல்லாம் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கொன்றை கார்விரி கொன்றை, கார்காலத்தில் பூக்கின்ற கொன்றை மலர். மலர் என்பது ஒரு மங்களச்சொல் அப்படின்னு நாம் பார்த்தோம். அடுத்து புறநானூறு. அதுலேயும் அதே போலவே கண்ணி நருங்கொன்றை அப்படின்னு இருக்குது. கண்ணி என்பது ஒரு பூக்களின் பூக்களை கட்டுறத கண்ணி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் மங்களச்சொல்லாக பயன்பட்டிருக்கு. இப்போது நாம் சங்க இலக்கியத்தில் முதல் சொல்லாக என்னென்ன பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தோம். இப்போ நாம் ஐம்பெருங்காப்பியங்களை நாம் பார்க்கலாம். சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகள் என்ன செய்தாருன்னா, இவர் ஒரு புதுமை செய்தார். இயற்கையைத்தான் கடவுள் வாழ்த்தாக வைத்தார். அதில் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் அப்படிலாம் சொல்லிட்டு இறுதியில் அவர் இந்த உலகத்தையே போற்றும்படியாக ஒரு பாடல், வீங்கு நீர் வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பறந்தொழுகலான் அப்படின்றது முடிக்கிறாரு. இதில் உலகம் என்கிற மங்களச்சொல்
திங்கள் ஞாயிறு மாமழை அத்தனை சொல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் துன்பியலில் முடியக்கூடிய இலக்கியமாக இருந்தாலும் கூட மங்களமாகத்தான் ஆரம்பிக்கணுங்கிறது மரபுங்கிறதுனால மங்கள வாழ்த்து பாடல் அப்படின்னு பேர் கொடுத்தே ஆரம்பித்தார் இளங்கோவடிகள். அடுத்தது மணிமேகலை. எப்படின்னா உலகம் திரியா அப்படின்னு, உலகம் திரியா ஓங்குயர் விழுச்சீர் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஜீவக சிந்தாமணி, மூவா முதலா உலகம், அதுவும் உலகம் என்கிற வார்த்தை. மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த அப்படிங்கிறது, அதாவது இது சமணர் காப்பியம், மணிமேகலையோ பௌத்தர் காப்பியம். எப்படி இருந்தாலும் பௌத்தர் காப்பியமோ சமணர் காப்பியமோ எல்லோரும் உலகம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. வளையாபதி, அது உலகம் மூன்றும் ஒருங்குடன் ஏத்துமான், இது சமண காப்பியம், இதுலேயும் உலகம் என்பது வருகிறது. இப்போது நாம் 15 கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள் அப்படி பார்த்தோன்னா, திருக்குறளில் நான் அகரம் அ என்ற எழுத்து புனிதமான எழுத்து அப்படின்னு சொன்னேன். அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்றார் திருவள்ளுவர். அதிலேயும் உலகு அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதில் 15 கீழ்கணக்கு நூலில் பல இது இருந்தாலும் சில முக்கியமானதை மட்டும் உங்களோட பகிர். நான்மணி கடிகை அப்படின்னு ஒன்று, அதில் வர கடவுள் வாழ்த்து பாடலில் மதி என்ற சொல் முதன் முதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாடல் அழகான பாடல் நான் சொல்கிறேன். மதி மன்னும் மாயவன் வாழ் முகம் ஒக்கும், கதிர் சேர்ந்த ஞாயிறு சக்கரம் ஒக்கும், முதுநீர் பழனத்து தாமரை தாளின் எதிர்மலர் மற்றவன் கண் ஒக்கும், பூவை புதுமலர் ஒக்கும் நிறம் அப்படின்னு சொல்லு. இந்த பாட்டு மாயவன், அதாவது திருமாலுடைய முகம் சந்திரனையும் அவனுடைய சக்கரத்தை சூரியனுக்கு உவமையாக சொல்கிறாரு, அவனுடைய கண்களை தாமரை மலருக்கும் அவனுடைய நிறத்தை காயாம்பு வண்ணத்துக்கும் ஒப்பிடுறாரு இவர். இவ்வாறு நான்மணி கடிகை கூறுது. கார் 40 சொல்கிற முதல் பாடல் பொறுகடல் அப்படிங்கிறது, கடல் என்பது மங்களச்சொல் அப்படின்னு சொன்னேன். களவழி 40 நாள் ஞாயிறு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுது. ஆக அடுத்தது நாம் பார்க்கறது கம்பராமாயணம் அப்படிங்கிறது நம்முடைய இதிகாசத்தில் ஒன்று. அது எப்படி ஆரம்பித்தார் அவர் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் பாயிரத்தில் ஒரு பாட்டு, உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைப்பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அன்னவர் கே சரண் நாங்களே அப்படிங்கிறது தான் அந்த பாட்டு. இதில் கம்பருடைய ஒரு பொது நோக்கு தெரியுது, ஏன்னா திருமாலை குறித்து பாடப்பட்ட அந்த கம்பராமாயணம் முழுக்க. ஆனால் அவர் முதல் பாடலாக கடவுள் வாழ்த்தில் அவர் வைக்கிறது எந்த கடவுளுடைய பெயரும் சொல்லாமல் இந்த உலகத்தை ஆக்கி காத்து அழித்த அந்த பரம்பொருள் அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு. அவருடைய பொது நோக்கு வெளிப்படுகுது. ஆனால் பின்னால் வந்த சேக்கிழாரும் இதை போலவே உலகம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படின்னு சேக்கிழார் ஆரம்பிக்கிறார். ஆக பல இலக்கியங்களில் உலகம் என்ற சொல்ல பயன்படுத்துகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து வில்லி பாரதம், அதாவது வில்லிப்புத்தூரார் எழுதின பாரதத்தில் சிறப்பு பாயிரத்தில் அவர் தமிழை குறித்து தமிழ் வாழ்த்து பாடும்போது பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து அப்படின்னு சொல்லும்போது பொறுப்பு என்பது மலையை குறிக்குது. நீடாழி உலகத்து மறை நூல் அப்படின்னு அதுக்கு பாயிரமாக பாடப்பட்ட ஒரு பாடல் இருக்குது. ஆக அதுவும் மங்களச் சொல்லையே ஆரம்பித்து பாடப்பட்டதாக தெரிய வருது. சரி, இந்த இலக்கியங்கள் எல்லாம் இருக்கட்டும், சைவ இலக்கியங்களோ வைணவ இலக்கியங்களோ, கிறித்தவ இலக்கியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தேம்பாபணி அப்படின்னு ஒன்று, அவங்க என்ன பண்ணாங்க, சீரிய உலகம் மூன்றும் செய்து அழித்து அழிப்பவல்லாய் அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. ஆக கிறித்தவ இலக்கியத்திலையும் உலகம். ரட்சண்ய யாத்ரீகம் அப்படிங்கிறதும் கிறித்தவ இலக்கியம்தான். அது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, பூத பௌத்திகங்களாய புவன கோசரங்களெல்லாம் ஆதியாய் அப்படிங்கிற வரிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. புவனம் என்பது உலகம் என்பதன் இன்னொரு சொல். சரி, கிறித்துவ இலக்கியத்திலையும் உலகம் பயன்படுத்தினாங்க, சைவ வைணவத்திலையும் பயன்படுத்தினாங்க. இஸ்லாமிய இலக்கியத்தில் என்ன பண்ணாங்க, சீரா புராணம் அதுலேயும் மங்களச் சொல்லாக திரு உருவா அப்படிங்கிறது திரு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆக நம்ம சமய இலக்கியங்கள்லாம் கூட இந்த உலகம் என்ற வார்த்தையும் மங்களச் சொற்களும் பயன்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கலாம். இன்னும் சில
இலக்கியங்களையும் நாம் பார்க்கலாம். இந்த நந்தி கலம்பகம் என்பது ஒரு கலம்பக நூல். அதில் மும்மை புவனம் முழுதீன்ற முதல்வியொடும் அப்படின்னு ஆரம்பிக்குது புவனம் என்ற வார்த்தை. அபிராமி அந்தாதியில் தாரமர் கொன்றை மாலை, தார் என்றால் பூக்கள் ஆன மாலை, கொன்றை என்பது மலர் வருது. அடுத்து கலிங்கத்து பரணி என்கிற பரணியில் ஒரு இலக்கியம், அது புயல் வண்ணன் புனல்வார்க அப்படின்னு வருது. புயல் என்பது மங்களச்சொல் அப்படின்னு அபிதான சிந்தாமணின்னு சொற்களில் நம்ம பார்த்தோம். குசேலோபாக்கியானம் அப்படிங்கிற ஒரு இலக்கியம், அதில் கடலுடை புவிவாழ் உயிரெல்லாம் கழிக்க அப்படின்ற வரிகள் வருது. கடல் மங்கள வார்த்தை. ஆக நாம் நிறைய மங்கள வார்த்தைகளில் உபயோகித்ததை பார்க்குறோம். அதோடு கூட உலகம் என்ற வார்த்தையும் அதன் பரியாயங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற இணையான சொற்களையும் நாம் பார்த்தோம். நழவெண்பா அப்படின்னு சொல்லும் பொழுது நேசரிதங்கூற நிலவலயம் தாங்கொள், நிலவலயம் அப்படிங்கிறது அதாவது இந்த உலகம் அப்படிங்கிற பொருள் கொள்ளும். அரிச்சந்திர புராணம் பெரும்புகழ் என்ற வார்த்தையோடு தொடங்குது. சரி, இத்தனையும் நாம் பார்த்தோம். ஆத்திச்சூடி அதில் பார்க்கும்போது ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் நாமே என்கிறார் ஔவையார். அவரையும் ஆத்தி என்கிற மலர், மலர் என்பது ஒரு மங்களச்சொல். கொன்றை வேந்தன்லையும் கொன்றை மலர். ஆக எல்லோரும் இதையே பயன்படுத்தியிருக்கிறாங்க நம்ம தமிழ் அறிஞர்கள். சரி, பிற்காலத்தில் எப்படின்னா, பிற்காலத்தில் காலம் மாற மாற புது கவிதைகள் எல்லாம் தோன்ற ஆரம்பித்தது இல்லையா, புதுமை பிறக்க ஆரம்பித்தது. அப்பொழுதும் கூட சில பேர் அவர்களை தெரிந்தோ தெரியாமலும் மங்கள சொற்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. மனோன்மணியம் நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கேளில் ஒழுகும் தான் ஆரம்பித்தது முதல் பாட்டு. நீர் கடல் இதெல்லாம் மங்கள சொல்ல அவர் தெரிந்தோ தெரியாமலோ அப்படித்தான் பாடியிருக்கிறார். அடுத்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, அவர் பல பாடல்கள் எழுதியிருந்தாலும் அதில் ஆசிய ஜோதி அப்படிங்கிற ஒரு இலக்கியத்தில் அவர் எப்படின்னா வையகத்தில் உயிர்கள் மிக வாட கண்டேன் அப்படின் தான் ஆரம்பிக்கிறாரு. வையகம் அப்படின்னா உலகம் அப்படிங்கிறது. இவ்வாறு நம்ம நிறைய பார்த்தோம். 20ஆம் நூற்றாண்டில் சொல் புதிது, சுவை புதிது, பொருள் புதிது என்று புதுக்கவிதையின் முன்னோடியாக இருந்த பாரதியார் பல தனிப்பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அதை பற்றி நான் எடுக்கலை. ஆனால் பாஞ்சாலி சபதம் அதில் ஓம் என பெரியோர்கள் என்றும் ஓதுவதாய், ஓம் என்ற பிரணவ பொருள், இவை வேதத்தின் முதற்பொருளாக இருக்கிற இந்த ஓம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. அவர் காட்சி என்கிற வசன கவிதையில், கவிதை என்னவோ புது கவிதை வசன கவிதை அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அது அறியாமலே அதில் மரபு சொல் மங்களச்சொல் இவ்வுலகம் இனியது அப்படின்னு வந்திருக்குது. பாரதியார் பாடின அந்த பாட்டு இவ்வுலகம் இனியது, இதிலுள்ள வான் இனிமை உடைத்து காற்று இனிது தீ இனிது நீர் இனிது நிலம் இனிது ஞாயிறு நன்று திங்கள் நன்று வானத்து சுடர்களெல்லாம் மிக இனியன அப்படின்னு சொல்கிறாரு. ஆக இந்த புது கவிதைகளில் மரபு மங்கள சொல்லும் அமைந்திருக்கிறத நம்மளை பார்க்க முடியுது. புதுமையும் பழமையும் இணைந்து இலக்கியம் எழுத காண்கிறோம் நாம். இப்போது நான் எனக்கு தெரிந்த பல இலக்கிய நூல்களில் எப்படி முதல் சொல் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன். எப்பொழுதும் முதல் சொல் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நாம் அறிவோம். முதல் அடி, முதல் சொல் எப்பொழுதும் இனிமை உடையது. அதனால் அதை நல்ல சொல்லாக மங்கள சொல்லாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. இதில் நான் ஏதாவது நான் விடுபட்டிருந்தால் நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அதை பின்னூட்டம் இடலாம், நானும் பார்க்குறேன். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம், நன்றி, ராஜீவ்.